ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு பிளவுஸ் கட்டிங் தான். ஆனால் இதில் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு, நான் இதுக்கு முன்னாடி எப்போ இருக்க அந்த வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் இப்போ தான் போடுறேன். என்ன அப்படின்னா, இந்த பிளவுஸ் வந்துட்டு நல்ல லோ நெக் பிளவுஸ், சரிங்களா? நார்மல் அளவு தான் இருங்க, அளவு எவ்வளோன்னு சொல்கிறேன். பாடியிலேருந்து தான் டேரெக்டாக அளவு எடுத்திருக்காங்க, அளவு பிளவுஸ் கிடையாது. ஸோ இது வந்துட்டு நல்ல லோ நெக் பிளவுஸ் தான். அது வந்து எப்படி கட் பண்ணி, ஏன்னா லோ நெக்கு வந்து ரொம்ப டீப்பாக, ரொம்ப டீப் லோ நெக்கு வந்து எப்படி பாடியோட அளவுகள் வைக்கிறதுன்னு தெரியாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இவங்க பாடி சுற்றல வந்துட்டு 35 இன்ச். ஸோ 35 இன்ச் பிளவுஸுக்கு வந்துட்டு லோ நெக் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் இவங்களுக்கு வந்து கைக்கு மட்டும் வந்து டிசைன் இருக்குது, நான் முடிஞ்சால் இதை வந்து தைக்கிறது எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இதை கட் பண்ணிடலாம். பாருங்க, நான் பாடியிலேருந்து டேரெக்டாக அளவு எடுத்துருக்கிறதுனால நான் இன்னும் அளவுகளில் வந்து எதுவும் எழுதலை, பிரித்து எழுதுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் எழுதலை. ஸோ அது ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் எழுதிக்கிறேன். என்ன அப்படின்னு இப்போ அப்படியே எழுதுறப்பவே சொல்லிடுறேன் பாருங்க. இவங்களுக்கு உயரம் வந்துட்டு 14 இன்ச், நார்மலான ஒரு உயரம், சரிங்களா? என் ஹைட் இருப்பாங்க, அவங்க வந்து பேசிக் நார்மலாக போகுதுன்னு சொல்லிட்டாங்க உயரம். ஸோ அதனால 14 இன்ச் மட்டும் வச்சிருக்கேன். பாடி வந்துட்டு 35, ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு ரெண்டாக பிரிச்சுக்கணும். ரெண்டாக பிரிச்சோம் அப்படின்னா 17.5 இன்ச் வரும், 17.5 பிளஸ் ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறோம். லைனிங் அப்படிங்கிறதுனால 2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மொத்தம் 19.5 இன்ச். ஆனால் இப்போ இது வந்து நார்மல் நெக்குக்கு ஓகே, இது அப்படியே வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே வந்துட்டு டீப் நெக் போகிறப்ப கண்டிப்பாக பின்பக்க பாடியோட சுற்றளவை நம்ம குறைச்சே ஆகணும். பாருங்கள் அவங்களோட எப்படி சொல்கிறது, நெக் உயர வளர்ச்சி தெரியுங்களா, 11 இன்ச், சரிங்களா? ரொம்ப ரொம்ப டீப் நெக். 11னா பாருங்க, மீதி 3 இன்ச்சுக்கு தான் அங்கே வந்து துணியே இருக்கும் முதுகில். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க போடுவாங்க. அவங்க வந்து நார்த் சைடு இருக்கிறவங்க, அதனால அவங்களுக்கு தான், அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம் நம்ம தைக்கிறோம். அதனால அவங்க சொன்னாங்க, அக்கா எனக்கு யாருமே இந்த மாதிரி தைச்சு தர மாட்டேங்கிறாங்க, நீங்க தைச்சு தாங்க, ஏன்னா நம்மளோட கஸ்டமர் தான் கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ அதனால இங்கே லோக்கலில் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அவங்களுக்கு வந்துட்டு 11 இன்ச்சுக்கு நான் எவ்வளோ வந்துட்டு பாடி வந்து குறைக்கிற அப்படின்னு சொல்ற பாருங்க. இப்போ நார்மலாக நான் எப்படி அளவு வைப்பேன் அப்படின்னா, பெண்களுக்கு உயரம் 9 இன்ச் இருக்கு அப்படின்னா அது வந்து எனக்கு பேசிக்கான அளவு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் இந்த அளவை அப்படியே வச்சுக்குவேன், அதாவது 19 அப்படிங்கிறத நான் அப்படியே வச்சுக்குவேன். இதுவே இது பாருங்க, 11 இன்ச், அப்போ 2 இன்ச் அதிகமாக போகுது இல்லைங்களா? அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மொத்தத்துக்கும் 1 இன்ச் வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன். அப்போ 19 அப்படின்னா 1 இன்ச் கம்மி பண்ணி நான் 18.5 இன்ச் தான் வந்துட்டு மார்க் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக இருக்கும், எனக்கு தெரிஞ்சு இது வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இது என்னுடைய ட்ரையல் பிளவுஸ் தான், சரிங்களா? மேபி இது அவங்களுக்கு லைட்டாக டைட்டாகவும் இருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு லூஸும் தேவைப்படலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் இப்படி தான் நான் வந்து கம்மி பண்ணிக்குவேன். இதுவே வந்து 10 இன்ச் அப்படின்னா 1/2 இன்ச் மட்டும் தான் குறைச்சிருப்பேன். 11 இன்ச் அப்படிங்கிறதுனால நான் 1 இன்ச் குறைச்சிருக்கேன். அப்போ 19 அப்படின்னா 1 இன்ச் குறைச்சி நான் 18.5 இன்ச் தான் மார்க் பண்ணுறேன், சரிங்களா? அப்போ பேக் சைடு பாடியோட சுற்றளவு நமக்கு வந்துட்டு 18.5 இன்ச் தான், அதில் பாதி வந்துட்டு 9.5 தான் நம்ம வந்துட்டு நார்மலாக மார்க் பண்ணுவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? லோ நெக் போகிறப்ப இப்படி தான் நீங்கள் வந்துட்டு பின்பாடி அளவு வந்து குறைச்சிக்கணும். நான் தைக்கிறப்ப காட்டுறேன், முன் பக்கத்துக்கு வந்து அவங்க எப்படி தைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் தைக்கிறப்ப உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது, புரியாது உங்களுக்கு, சரிங்களா? ஓகே, ஏன்னா முன்னாடி வந்து நம்ம எதுவுமே அளவு செக் பண்ண போகிறதில்ல, வெட்டுறப்போ அப்படியே தான் நம்ம பேக் சைடு போட்டு அப்படியே தானே வெட்ட போகிறோம், அதனால் அது இப்போ வெட்டுறப்பெல்லாம் உங்களுக்கு அது தேவைப்படாது. இடுப்பு வந்துட்டு 32, அது அப்படியே தான் நாளாக பிரிச்சுக்கிறோம், அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை. ஹெட் நாங் 32, சரிங்களா? அதுக்கப்புறம் ஆம்கோல் வந்துட்டு 16, அதில் பாதி வந்துட்டு 8.5, கை வந்துட்டு 9 இன்ச் நீளம், 11.5 இன்ச் சுற்றளவு இருக்குது. ஸோ 6 இன்ச்கிட்ட 12 அதெல்லாம் எடுத்துட்டேன். கழுத்து முன்னாடி 7 இன்ச்சும் பின்னாடி 11 இன்ச்சும் பாருங்கள். கழுத்து அகலம் நான் எழுதலை, எப்போவுமே வந்து மார்க் பண்ணுறப்ப தான் வந்துட்டு எழுதிப்பேன். ஆனால் சிலருக்கெல்லாம் வந்துட்டு அப்போவே நான் எழுதிக்குவேன், இவங்களுக்கு மட்டும் நான் எழுத மறந்துட்டேன் போல இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நான் எழுதிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இப்படி சொல்ல பென்சில் எழுதிக்கிறேன், அப்புறமா வேணும்னா நம்ம அழைச்சிக்கல, ஏன்னா இவங்க அவங்க நார்த் சைடு இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டீப்பாக, அதாவது அகலமாகவும் கழுத்து போடுவாங்க, அதனால நான் வந்துட்டு பேனால் எழுதாமல் பென்சில் எழுதிக்கிறேன். இப்போ இவங்களுக்கு பாருங்கள் கழுத்தோட அகலம் வந்துட்டு எப்படி வைக்கிறேன் அப்படின்ட்டு. நார்மலாக இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இதோட என்ன கொடுமைனா, அவங்களோட பாடியில் இருக்கிற ஷோல்டர் 17 இன்ச் இருக்குது, அதுதான் காமெடியே. ஏன்னா எனக்கே 16 தான், நான் இவ்வளோ பெரிய பாடியாக இருக்கிறேன், ஆனால் 35னா நானும் 35 தாங்க இருக்கிறேன். பார்க்கறதுக்கு நான் ரொம்ப குண்டாக தெரியணும், மேபி தொப்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால ரொம்ப பெருசாக தெரியறேன்னு நினைக்கிறேன். எனக்கு 35 இன்ச் பாடி தான், ஆனால் எனக்கு ஷோல்டர் வந்துட்டு 16 தான் பாடியில் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு 17 இருக்குது. எனக்கு வந்து ஷோல்டர் கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கும், எனக்கே நான் 6 இன்ச் கழுத்து 2 இன்ச் ஷோல்டர் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா, 5.5 இன்ச் கழுத்து வச்சுட்டு 2 இன்ச் மட்டும் ஷோல்டர் வைக்கிறேன், சரிங்களா? ஷோல்டர் நான் ரெண்டோட நிறுத்திக்கிறேன், 2.5 வைக்கலை, ஏன்னா 5.5 அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகும், ரொம்ப லோ நெக் போகிறப்ப விரிஞ்சு கொடுக்கும் இல்லைங்களா, அதனால நான் வந்து 2 தான் வைக்கிறேன். இவங்க மேபி இதை போட்டு பார்த்துட்டு இதில் ஏதாவது தேவைப்படுது, கழுத்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும், இல்லை ஏன்னா அவங்க டீப்பாக போடுறவங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்படுதுன்னா நான் அதுக்கப்புறம் அதை மாற்றிக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். சும்மா நான் கட்டிங்கோடு நிறுத்துறத விட அவங்க ட்ரையல் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இப்போ கழுத்தோட அகலம் 5.5, ஷோல்டர் வந்துட்டு 2 வைக்கிறேன். முன்னுயரம் வந்துட்டு நான் மார்க் பண்ணுற சொல்கிறேன். இது வந்து பிரின்சஸ் கட்டு தான், அவங்க வந்து நேர் கட்டிங் தான் கேட்டாங்க, கிராஸ் கட்டிங் வேண்டான்ட்டாங்க. சரி, நேர் கட்டிங் போடுறதுக்கு பிரின்சஸ் கட் ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன், அவங்களுக்கு தெரியல. சரி ஓகேங்க, நீங்கள் தேய்ங்க பார்த்துக்கலாம், அப்புறம் நல்லா இருந்தால் நான் இப்படியே பண்ணிக்கிறேன், அப்படி இல்லைட்டினா வேணா எனக்கு நேர் கட்டிங் அந்த டாட்டு பட்டியெல்லாம் வச்சு தைப்பாங்களாங்க்கா, அப்படி தைச்சு கொடுங்க அப்படின்ச்சு. அதனால் இப்போ வந்து நான் பிரின்சஸ்
கட்டு தான் போட போறேன். ஓகே, இப்ப பாருங்க நான் எல்லா அளவுகளையும் உங்களுக்கு சொல்லிட்டேங்க, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம மார்க் பண்றப்பையும் எழுதுவலைங்களா அதை கூட பார்த்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப வந்து நம்ம பிளவுஸ் வந்துட்டு மார்க் பண்ணிடலாம். பின்னாடி பாருங்க, நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக எப்பவுமே இந்த ஸ்கேல்ல ஒரு ஸ்கேல் அளவு விடுவோம் இல்லைங்களா, அந்த அளவு மட்டும் விட்டுக்கலாம். ஆக்சுவலா லைனிங் கம்மியா இருக்கு. இது வந்து ஒரு தடவை ஏதோ ரோல் எடுத்துட்டு வந்து மீதியானதுன்னு நினைக்கிறேன். இதுல 70 தான் இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்னுல வந்து நான் தனியா கைக்கு தனியா வெட்டிக்கிட்டேன் லைனிங். அதனால இது வந்து பாடிக்கு மட்டும்தான் இதுல இருக்கிற லைனிங், அதனால கம்மியா இருக்கு, நீங்க குழப்பிக்க வேண்டாம். உயரம் வந்துட்டு 14 இன்ச்சு, தைக்கிறதுக்கு 6 இன்ச்சு சேர்த்து நம்ம 15 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு இதே சேம் கழுத்து தான், அவங்களுக்கும் 10.5 11 என்னமோ தான். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தைச்சு ஒரு வருஷம் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அதை போட்டனா இல்லையான்னு கூட ஞாபகம் இல்லை. அதனால் இது கண்டிப்பாக போடணும்னு தான் எனக்கு வீடியோ எடுத்திருக்கு. பின்னாடி பாடி எவ்வளோ சொன்னேன், 18.5 இன்ச்சு. ஸோ அதில் பாதி வந்து 9.5 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். இடுப்பு வந்துட்டு 32 அப்படிங்கிறதுனால அதை நாளாக பிரித்தா 8 இன்ச்சு. அது அப்படியே தான் நாளாக பிரிச்சுக்கிறேன், நான் எதுவுமே பண்ணலை. பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுக்கலாம். நல்லா டீப் போக போக கழுத்தோட அகலத்தையும் குறைக்கணும், அதே சமயம் பாடியை வந்துட்டு நல்லா கம்மி பண்ணிக்கணும். பாடி கம்மி பண்ணல அப்படின்னா அப்புறம் லூஸாக இருக்கிறப்ப கழுத்து ஆட்டோமேட்டிக்காக கழுந்து வரத்தா செய்யும். பின் கழுத்து எவ்வளோ சொன்னேன், 11 அப்படின்னா தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்து நம்ம 11.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட அகலம் 5.5 இன்ச்சு, அதில் பாதி 2.75 இன்ச்சு நம்ம தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு கம்மி பண்ணி 2.5 இன்ச்சு தான் வந்துட்டு மார்க் பண்ணுறோம். ஷோல்டர் வந்துட்டு 2 தான் வைக்கிறேன், நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு தெரியும், பார்த்து வேணால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்து 2.75 இன்ச்சு ஷோல்டர் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். அந்த 3/4 இன்ச்செல்லாம் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான். ஆம்கோல் வந்து எவ்வளோ சொன்னேன், 8.5 இன்ச்சு. ஸோ பாடியில் எப்போவுமே 4 இன்ச்சு கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ 8 இன்ச்சு இருந்தால் போதும். எப்பயும் போல் பாருங்கள், ஷோல்டர்லேருந்து 13 இன்ச்சு வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம 8.5 இன்ச்சு உயரத்தை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். மேபி இது வந்து எச்சோ கம்மியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆம்கோல் மார்க் பண்ணுறதுக்கு கார்னர்லேருந்து 1 இன்ச்சு தாங்க விடுறேன். 1 இன்ச்சு விட்டுட்டு ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேட்டாக செக் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து 8 இன்ச்சு இருந்தால் போதும், அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு 7.5 தான் இருக்குது, என்ன தான் வளைச்சாலும் 7.75 தான் வரும். எனக்கு வந்து அப்போ இன்னும் கொஞ்சம் இறக்கிக்கணும். நான் இந்த மாதிரி தான் பண்ணிப்பேன், எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் மறுபடியும் வந்து இறக்கிக்குவேன். இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம 1 இன்ச்சு மறுபடியும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வளைச்சிக்கலாம். ஓகே, இப்போ வளைச்சாச்சு பாருங்க. இப்போ எக்ஸாக்டாக செக் பண்ணிக்கலாம், 8 இன்ச்சு கரெக்டாக வரணும். மேலே தைக்கிறதுக்கு 5 இன்ச்சு விட்டுட்டு நான் எங்கெல்லாம் வளைச்சு விட்டுருக்கோனோ அந்த வளைவுக்கு மேலேயே டேப் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிக்கிறேன். கரெக்டாக எனக்கு 8 இன்ச்சு இருக்கு. சரியா போயிருங்களா, அப்போ தைக்கிறப்ப 8.5 வந்துருமா? ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு எப்பவுமே மார்க் பண்ணுறேன். இப்போ பாருங்க, உள்ளே எக்ஸ்ட்ரா விடுற கிளாத் 1 இன்ச்சுலேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் எவ்வளோ வேணுமோ அது விட்டுக்கலாம். ஓகே, இப்போ எல்லா அளவுமே நான் மார்க் பண்ணிட்டேன், இதை வெட்டிடுறேன். இதுக்கு ஆக்சுவலாக நெக்குக்கெல்லாம் பேட்டர்ன்லாம் எதுவும் இல்லை. கிளாத் இருந்துச்சுன்னா ஏதாவது சிம்பிளாக ஏதாவது டிசைன் வையுங்க அப்படின்னாங்க, பார்க்கலாம். நான் ஏதாவது அப்போதைக்கு யோசிச்சுக்கிற இப்போதைக்கு எதுவும் ஐடியா இல்லை. அதனால் நான் கழுத்து பாருங்க வெட்ட மாட்டேன், அப்படியே தான் எடுத்துக்கிறேன். சரியா? ஓகே, இப்போ வந்து வெட்டியாச்சு. கீழே பாருங்கள், மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். பாடி சுற்றளவுக்கிட்ட ஒரு அர்க்கத்து, பாடி சுற்றளவு ஆம்கூல் சுற்றளவு 2:1 தான். கழுத்து இன்னும் வெட்டலை, அதனால் கழுத்தோட அகலத்துக்கிட்ட நான் ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு அளவுகள் வந்து இதில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா அளவுமே நான் எழுதியிருக்கேன், நீ இதேன்னு நான் கூட நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிடலாம். கை தனியாக தானே மார்க் பண்ணணும், அதனால் ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் சைடுக்கு வந்துட்டு நான் கரப்பகுதி வந்து 80 போட்டிருக்கேன், மடிப்பு பக்கம் வந்து ஆப்போசிட்டில் போட்டிருக்கேன். இப்போ பேக் சைடு கிளாத் எடுத்து அப்படியே வந்துட்டு போட்டுக்க வேண்டியதான். ஓகே பாருங்கள், பேக் சைடு எடுத்து அப்படியே, இது வந்து பிரின்சஸ் கட், அதனால் நேர் வாக்கில் அப்படியே தான் போட்டிருக்கோம். போட்டுட்டு எல்லா அளவுகளையும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். பிரின்சஸ் கட் அப்படிங்கிறதுனால இங்கே கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியாகவே விடுவேன், அந்த எக்ஸ்ட்ரா விடுற கிளாத்து, ஏன்னா அதுக்கு மார்க் பண்ணுற அளவு அந்த மாதிரி, அதனால் கொஞ்சம் சேர்த்தியே விட்டுக்குவேன். ஓகே, எல்லா அளவுகளும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ பேக் சைடு கிளாத் எடுத்துட்டு இந்த மார்க்கில் எங்கே போட்டோமோ அதெல்லாம் வந்து கோடு போட்டுக்கலாம். பாருங்கள், உயரத்துக்கு கோடு போட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு பீஸ் வச்சு அடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு 1/2 இன்ச்சு கிளாத் விட்டால் போதும். ஸோ 1/2 இன்ச்சுலேருந்து 3/4 இன்ச்சு வரைக்கும் விட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் எக்ஸாக்டாலாம் அளக்கிறது இல்லை, அப்படியே விட்டுக்குவேன். கழுத்தோட அகலம் எவ்வளோ சொன்னேன், 2.5 இன்ச்சு. ஏன்னா கழுத்து வந்து மேலே மட்டும்தான் மார்க் பண்ணியிருப்போம், கீழே இருக்காது, அதனால் நான் அங்கே வந்துட்டு அகலத்தை மார்க் பண்ணிட்டு கோடு நேராக போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ முன்கழுத்து உயரம் எவ்வளோ சொன்னேன், 7 இன்ச்சு. ஸோ 7 அப்படின்னா தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்து நம்ம 7.5 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள், முன்னாடி எந்த அளவுகளையும் செக் பண்ணலை, எதையுமே வந்துட்டு இந்த அகலத்தையெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை. தைக்கிறப்ப அவங்க அதுவே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ கழுத்து பாருங்கள், முன்னாடி இது வந்து நார்மலாக குறுகலாக தான் இருக்கும், நம்ம அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் அகலப்படுத்தணும் இல்லைங்களா. ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அகலப்படுத்திக்கலாம். இது வந்து பிரின்சஸ் கட் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து முன்னாடி அந்த 1/2 இன்ச்சு நம்ம குறைப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் குறைக்க வேண்டாம். பட்டி வச்சு தைக்கிறதுக்கு மட்டும்தான் குறைப்போம், பிரின்சஸ் கட்டுக்கு எக்காரது கொண்டு குறைக்க மாட்டோம். அது எனக்கு கப்பு டாட் இல்லை இல்லையா, அதனால் அந்த துணியில் வர இதுதான் வந்து கப்புக்கு செட் ஆகும், அதனால் அது நம்ம வந்து முன்னாடி எக்காரது கொண்டு குறைக்க வேண்டாம். அப்போ வந்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மட்டும் அகலப்படுத்திக்கிறேன். இது உங்களோட விருப்பம் தான், இப்படி தான் பண்ணணும்னு எந்த கட்டாயம் கிடையாது. ஓகே, இப்போ கழுத்து வந்து எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் வந்துட்டு ரவுண்ட் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் டீப்பாக தான் எடுப்பேன், அப்போ தான் நல்லாயிருக்கும், அதனால் டீப் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள், எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இதை வெட்டிட்டு அப்புறமா வந்துட்டு பிரின்சஸ் கட்டுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு இது வெட்டினா தான் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும்.
ஓகே, இப்போ வெட்டிட்டேன். கீழே பாருங்க, அந்த பாடியோட உயரத்துக்கு மார்க் பண்ண இல்லைங்களா, அங்கே வந்துட்டு ஆர்கட் பண்ணிக்கலாம். இங்கே இது மட்டும் தான் ஆர்கட் பண்ணுவோம், இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு கழுத்து வெட்டிட்டமா, அதனால் அதுக்கு தேவையில்லை, இது மட்டும் ஆர்கட் பண்ணால் போதும். இப்போ பிரின்சஸ் கட்டுக்கு மார்க் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு நான் இதோட உயரம் எனக்கு வேணும். ஸோ உயரத்தில் இருந்துட்டு, மேலே ஷோல்டர் உயரத்தில் இருந்துட்டு நான் வந்துட்டு 10 இன்ச் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து 10 இன்ச் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கொக்கி பீஸில் இருந்துட்டு 4 இன்ச் அகலை வைக்கிறேன். இதுதான் ஸ்டாண்டர்டான அளவுங்க. ஸோ 4 வச்சுட்டு அங்கேருந்து 2 இன்ச் அகலை விடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டாட் வந்து நல்லா எப்படி சொல்கிறது, நீட்டாக இருக்கும். அந்த பிரின்சஸ் கட்டோட அந்த டாட் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ 2 இன்ச் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டான அளவு தான். இந்த 4ங்கிறது கூட ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்கன்னா 3.5, 3.5 கூட வைப்பேன். பட் இந்த 2 இன்ச்ங்கிறது அதே தான். மேலேயும் வந்து நான் கோடு நேராக வரணுங்கிறதுனால 4 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 கோட்டையும் ஃபஸ்ட்டு கோடு போட்டுடலாம். இப்போ நம்ம 10 இன்ச் வச்சது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இது வந்து ஒவ்வொரு பாடிக்கு தகுந்த மாதிரி இந்த உயரம் வந்து வித்தியாசப்படும். இப்போ இங்கேருந்து நான் வந்து கிராஸாக கோடு போட்டுக்கிறேன். அப்புறம் தான் எனக்கு வளைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ வளைச்சி விட்டுக்கிறேன். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வளைக்கிறதும் கூட பாடி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வளைக்கணும். செஸ்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து எப்படி சொல்ல, கொஞ்சம் பாடி பெருசாக இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப டீப்பாக வளைக்காமல் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் போட்டுக்கிறதுக்கு. ஸோ நான் எனக்கு தெரியும், நான் இவங்க இந்த பாடிக்கு இப்படி வளைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வளைச்சிக்கிறேன். ஓகே பாருங்க, வளைச்சிட்டேன். ரொம்ப டீப்பாக எடுக்கல பார்த்தீங்களா, ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இது வந்து வெட்டிடலாம். இது வந்து ஒவ்வொரு பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரியும் நான் அப்படி தான் பண்ணுவேங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க, நான் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஒவ்வொரு பாடிக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வளைச்செடுப்பேன். இப்போ இங்கே கொஞ்சம் சேர்த்து வெட்டுறது வந்து நம்ம ஆம்கோள்கிட்ட இருந்து ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் சேர்த்து வெட்டிக்கிறோம். பாருங்க, நான் எங்கே வரைஞ்சனோ அங்கேயே தான் வெட்டியிருப்பேன். வரையிறப்ப துணி கொஞ்சம் கோண கோணையே போயிருச்சுன்னா அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். மற்றபடிக்கு எங்கே வரையிறனோ அங்கே தான். ஸோ இவங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். சிலருக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா வந்துட்டு வளைச்செடுத்திருப்பேன், இவங்களுக்கு இந்த மாதிரி தான் வளைச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டும் மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது வந்துட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணிடலாம். ஓகே பாருங்க, ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக பீஸ் இருந்துச்சு, அதை அப்படியே எடுத்திருக்கோம். எப்பவும் போல தான் லைனிங் வந்துட்டு எப்படிமா ஆம்கோல் எவ்வளோ 8.5, அப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கணும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி கம்மி பண்ணி போட்டுக்கலாம், எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 8.5 ஓகே, எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கீழே வந்துட்டு லைனிங்கையும் ப்ளவுஸையும் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் மட்டும் கிளாத் விட்டால் போதும், அது மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் கை நீள வந்துட்டு 9 இன்ச்சு, 9 தைக்கிறதுக்கு 1/2 சேர்த்து நம்ம 9.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். கை சுற்றல வந்துட்டு 11.5, 11.5 அப்படின்னா 5.1 வரும். கச்ச பகுதி கம்மி பண்ணுறது பாருங்கள் 3 இன்ச். ஆம்கோல் வந்து 8.5ங்க. ஸோ கையில எல்லாம் அதே 8.5 தான் மார்க் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள் இந்த சென்ட்ரல் 8.5 டேப் வச்சுட்டு கீழே கச்ச பகுதி எங்கே கம்மி பண்ணணும் அந்த இடத்துல நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு கோடு போட்டுடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது வந்து கோடு போட்டுக்கோங்க. கை வளைக்கிறதுக்கு பாருங்கள் சென்ட்ரல் இருந்துட்டு 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் வளைக்க ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு பஃப்தா இல்லைங்களா, ஸோ அதனால் நார்மலாக கை வந்து வளைச்சி வெட்டினா போதும். இப்போ இது வந்து பஃப் அப்படிங்கிறதுனால நம்ம சுற்றில் வந்துட்டு அந்த சின்ன கை சின்ன எப்படி சொல்கிறது 6 இன்ச்சுக்கிட்ட ஒரு அளவு செக் பண்ணோம் இல்லைங்களா, அது பண்ணணும்னு எந்த கட்டையில் ஏன்னா எப்படி சொல்கிறது மேலே பஃப் கிளாத்து தான் இருந்தாலும் கூட நல்லா பஃப் தூக்கிட்டு இருக்கும். ஏன்னா கை உள்ள லைனிங்கே லூஸாக இருக்கிறப்ப துணியும் ரொம்ப தூக்கிட்டு இருக்கும். ஒருவேளை அவ்வளோ பஃப் வேண்டாம் அப்படின்னா நம்ம வெட்டுறது வந்துட்டு நார்மல் ஸ்லீவ் எப்படி வெட்டுவோமோ அங்கே அந்த ஷேப் எடுத்து வெட்டும் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ வந்து பஃப் வந்து ரொம்ப தூக்கிட்டு இருக்காது. இப்போ இவங்களுக்கு வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் 6 இன்ச்சுக்கிட்ட அளவு எடுத்திருக்கேன், 6னா இங்கே 6.5 செக் பண்ணணும். ஸோ 6.5 ஒரு மார்க் பண்ணிவிட்டு கை சுற்றில் வந்துட்டு அந்த இடத்துல 12 இருக்குது. ஸோ 12னா நம்ம 12.5 வரைக்கும் வைப்போம், உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த இடத்துல 6.1 கிட்ட பாருங்கள் மார்க் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே கிளாத் இருக்குது, நான் வந்துட்டு ஷேப் எடுத்துக்கிறேன். சரியா, ரொம்ப தூக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஷேப் எடுத்துக்கிறேன். பட் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எடுக்க மாட்டோம், தேவைன்னா மட்டும்தான். சரியா, என்னென்னா சிலருக்கு ரொம்ப புஃப்னு தூக்கி இருந்தால் பிடிக்காது, அவங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே நேருக்கு நேராக அடிச்சு விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ கையும் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். கை ஃபஸ்ட்டு இதை வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஓட்ட போட்டுக்கலாம். வெட்டியாச்சு, சென்ட்ரலில் வந்துட்டு ஒரு அர்கட் பண்ணிக்கிறோம். கீழே சென்ட்ரலே ஒரு அர்கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இங்கே ஒட்டு போடணும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் ஆம்கோல் சுற்றளவுக்கிட்ட ஒரு அர்கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்துட்டு வெட்டிடலாம். இப்போ இதுக்கு வந்து பஃப் ஸ்லீவ் தான், அதனால் நீங்கள் குடஞ்சு விடணும் அப்படின்னு எந்த கட்டாயம் கிடையாது. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் அந்த ஷேப் எடுத்து இல்லைங்களா அங்கே வந்துட்டு ஓட்டை போட்டுக்கிறேன். இது மேக்ஸிமம் இது அவ்வளோக்கா நான் எடுக்க மாட்டேன். ஏதாவது ஒவ்வொருத்தருக்கு அவங்க ஒரு வேளை பஃப் ரொம்ப தூக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டால் இது எடுப்பேன். இன்னொன்னா ரொம்ப சிலருக்கெல்லாம் வித்தியாசம் வரும், பெரிய நேருக்கு நேர் வர மாதிரியெல்லாம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக எடுத்தால் நீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் அவங்கவுங்க பிரியம் தான், கம்பல்சரி பண்ணணும்னு எந்த கட்டாயம் இல்லை. ஓகே, இங்கே ஓட்டை போட்டுட்டேன். அப்புறம் அங்கங்கே அந்த ஓட்டை மேலேயே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் வெட்டியாச்சு, நான் வந்து குடஞ்சு எடுக்கல, ஏன்னா இது பஃப் அப்படிங்கிறதுனால நான் குடஞ்சு எடுக்கலாம், அப்படியே விட்டுட்டேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு ப்ளவுஸ் வந்து வெட்டிட்டேன். உங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டீப் நெக் போகிறப்பெல்லாம் நிறைய டவுட் இருக்கும், நிறைய வந்து அது எப்படி ஸ்டிச் பண்ணாலும் லூஸ் வந்துடும். ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வந்து ஃபிட்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமாக எனக்கு கேளுங்க, நான் அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி ஓகேங்க, இந்த வீடியோ கூட தான் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா. பாய்.